இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நம்ம திருமணத்துக்காக ஆயத்தமாகறவங்களுக்கு உரிய ஆலோசனைகளையும் ஆயத்தமாகறவங்களுக்காக ஜபம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் வந்து நமக்கு அருமையான சத்தியங்களை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அநேகர் இதை கேட்கும்பொழுது இந்த மாதிரிலாம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது, ஏதோ மேரேஜ்னா ஒரு பார்க்க ஒரு பர்சனை பார்த்து முடிக்கிறது நாங்கள் நினச்சோம், இவ்வளோ காரியங்களை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நிச்சயமாகவே இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கடைப்பிடிக்காததுனால தான் அநேக குடும்பத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் ஆண்டவர் வந்து கிருபையாக நமக்கு இதெல்லாம் சொல்லித்தராரு. இதை நம்ம எல்லாம் கேட்கிறவங்களா மாத்திரம் இல்லாமல் இதை ஜபத்தோடு கடைப்பிடிக்கும்போது நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தருடைய திருமண காரியங்களையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறாரு. இன்றைக்கு வந்து 12வது நாள். நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் மேரேஜ் பார்த்துருக்குறோம். முதல் ஸ்டெப் வந்து நான் மேரேஜ் முடிக்கலாமா, முடிக்கிறது தேவனுடைய சித்தமானத கன்ஃபார்ம் பண்ணணும். இரண்டாவது, நான் மேரேஜ்க்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னா அப்படின்றத பார்க்கணும். அதில் ஒரு 7 விஷயங்கள், என்னென்ன விஷயத்துலலாம் நான் ஆயத்தமாக இருக்கேன்றதை பார்க்கணும்னு படித்தோம். மூன்றாவதாக, யாரை திருமணம் முடிக்கணும், எப்படிப்பட்ட குணத்தை உடையவங்களை அப்படின்றத நேற்றைய தினத்தில் நம்ம படித்தோம். ஒரு ஆண் என்றால் பெண் கிட்ட என்னென்ன குணங்களை பார்க்கணும், ஒரு பெண் என்றால் ஆண் கிட்ட என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற காரியத்தை நேற்றைய தினம் நம்ம தெளிவாக படித்து புரிந்து கொண்டோம். இன்றைக்கும் கூட நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம தெரிந்து கொண்டு மனதில் வைத்து நம்ம செயல்பட வேண்டும். அது என்னன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, நாம எதை செய்தாலும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது என்ன பண்ணாலும் அது காட ப்ளீஸ் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்னுடைய சொல்லாலும் செயலாலும் என்ன பண்ணாலும் ஆண்டவரை நான் பிரியப்படுத்துறேனா அப்படின்றத ஒவ்வொரு அடியிலையும் நம்ம மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ரோமர் 15:3 இப்படி படிக்கிறோம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எல்லா விதத்திலையும் எடுத்துக்காட்டா இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அவருடைய சிறு வயது முதற்கொண்டே பார்த்தோம்னா, எதை செய்தாலும் தம்முடைய விருப்பத்தின்படி செய்யாம பிதாவுக்கு சித்தமானதையும் பிதாவுக்கு பிரியமானதையே தான் செய்யறாருன்னு பாக்குறோம். அவருடைய 12 வயசுல இருக்கட்டும், டீனேஜ் பருவத்துல இருக்கட்டும், 20 வயசு 30 வயசுன்னு எந்த வயசுல பார்த்தாலுமே அவர் எப்படிதான் செயல்படுறாருன்னா, அவருக்கு எது பிரியமா இருக்குதோ அதை அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாம எது தேவனுக்கு பிரியமா இருக்குதோ அதைதான் அவர் வந்து செய்யறத பாக்குறோம். தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனா என்ன, எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது எபேசியர் 5:10 நம்ம எப்படி படிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்ப நான் ஒரு காரியம் செய்ய போறேன், இல்லைன்னா என் மனசுல ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதை எடுத்த உடனே அவசரப்பட்டு செயல்படுத்தாம இது கர்த்தருக்கு பிரியமானது தானா, இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு, இப்படி ஒரு காரியம் நான் செய்ய போறேன், ஆனா இது தேவனுக்கு பிரியமா அப்படின்றத கண்டிப்பா நம்ம சோதித்து பார்க்கணும், அதை குறிச்சு ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா என்பதை நம்ம நிச்சயமா கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. சோ இது எப்படி நமக்கு தெரியும், தேவனுக்கு பிரியம் தானா அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது உண்டு. அப்ப எப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில முதலாவது தேவனுக்கு பிரியமானதை செய்து பழக வேண்டும். என்ன சாப்பிட்டாலும், எங்க போனாலும், என்ன உடை அணிந்தாலும், என்ன ஒரு வேலை பார்த்தாலும், சின்ன சின்ன விஷயத்திலையும் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு, ஆண்டவரே இது உமக்கு பிரியம் தானா, நான் செய்யறது உங்க நாமத்துக்கு மகிமையா இருக்குதா, நான் இப்படி செயல்படுறதுனால உங்க நாமத்துக்கு எதுவும் தூஷணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் நம்ம வந்து ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணி பழகும் போது, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்கும் பொழுது, நிச்சயமா நமக்கு திருமண விஷயத்திலயும் கூட ஆண்டவரை ப்ளீஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிந்துவிடும். இது ஒரு அன்றாட நம்ம பழகி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப காலையில எந்திரிச்ச உடனே கூட ஆண்டவர்கிட்ட முதல் தாட்டா, ஆண்டவரே இன்னைக்கு இந்த நாள் எனக்கு காண கிருபை செஞ்சிருக்கீங்க, இந்த நாளில உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யணும், எப்படி நான் உங்களுக்கு பிரியமானதை உங்க நாமத்துக்கு நான் மகிமை சேர்க்கணும் எனக்கு சொல்லித்தாங்க, நான் என்ன செய்தாலும், என்ன வார்த்தை பேசினாலும், என்ன எங்க போனாலும், என்ன வேலை பார்த்தாலும் அது உங்க நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரதா இருக்கணும், எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜபத்தோட அந்த நாளை நம்ம தொடங்கும் பொழுது நிச்சயமா ஆவியானவர் வந்து நமக்கு
உதவி செய்யறதுக்கு வல்லவரும் நல்லவருமா இருக்கிறாரு. அப்ப எப்படி திருமணத்துக்கு படிக்கும் பொழுது ஏன் ஆண்டவரை ப்ளீஸ் பண்றத நம்ம முதலாவது முக்கியமானதாக படிக்கிறோம் அப்படின்னா, திருமணம் என்பது நம்ம ஆல்ரெடி படித்த வண்ணமாக மிகவும் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவமா இருக்குது. அப்ப ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் நம்ம ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணி பழகும் போதுதான் திருமணத்திலயும் ஆண்டவரை வந்து ப்ளீஸ் பண்ணுவோம். திருமணத்துல ஆண்டவரை ப்ளீஸ் பண்றது நிச்சயமாக நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அட்வென்டிஸ்ட் ஹோம் பேஜ் 43ல நம்ம இப்படி படிக்கிறோம், மேரேஜ் இஸ் சம்திங் தட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அஃபெக்ட் யுவர் லைஃப் போத் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் இன் த வேர்ல்ட் டு கம். எ சின்சியர் கிறிஸ்டியன் வில் நாட் அட்வான்ஸ் ஹிஸ் பிளான்ஸ் இன் திஸ் டைரக்ஷன் வித்வுட் த நாலேஜ் தட் காட் அப்ரூவ்ஸ் இஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காங்க பாத்தீங்களா. சோ என்ன அப்படின்னா, மேரேஜ் என்பது நம்மளை வந்து இந்த பூமியில மட்டும் கிடையாது, நித்தியத்துக்கும் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் நிச்சயமா அதுக்குள்ள அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா நான் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா காட் அதை அப்ரூவ் பண்ணுவாரா அப்படின்ற நாலேஜ் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும், இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க தெளிவா நம்ம படிச்சு புரிந்து கொள்றோம். அப்ப இந்த சாப்டரே வந்து கிரேட் டெசிஷன் சாப்டர்ல தான் இந்த காரியங்கள் கொடுக்கப்படுது. மேரேஜ் ஒன் ஆஃப் தி கிரேட் டெசிஷன். அது வந்து சாதாரணமா ஏதோ ஒரு விஷயம்னு கிடையாது. மத்த எதுனாலும் நம்ம வந்து ஏதோ டெசிஷன் எடுத்தா சம்டைம்ஸ் மாத்திக்கலாம், ஆர் அது வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அது நல்லா இல்ல பத்தல அப்படின்னா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா திருமணம் என்பது அப்படி கிடையாதுன்றதுனால அது ரொம்ப ரொம்ப கவனமாக ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்றாரா, ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்குதா அப்படின்றத நம்ம நிச்சயமாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் பொழுதும் காட் இந்த விஷயத்துல பிரியமா இருக்கிறாரா, அவர் இந்த விஷயத்த வந்து அங்கீகரிக்கிறாரா அப்படின்றத ஒவ்வொரு சின்சியர் கிறிஸ்டியன்ஸும் திங்க் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இன்னொரு இது பேசேஜ் கொடுக்குறாங்க, ஹி வில் நாட் வாண்ட் டு சூஸ் ஃபார் ஹிம் செல்ஃப் பட் வில் ஃபீல் தட் காட் மஸ்ட் சூஸ் ஃபார் ஹிம் அப்படின்ட்டுன்னு. அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சின்சியரா கிறிஸ்தவர்களும் எப்படி எண்ணத்தோட இருப்பாங்கன்னா, நானா எதுவும் செலக்ட் பண்ண மாட்டேன், ஆண்டவரே எனக்கு செலக்ட் பண்ணி தரட்டும், அவர் விருப்பத்தின்படி, அவருக்கு தெரியும், அவர் தான் என்னை படைத்தவர், தாயின் கர்ப்பத்திலே என்னை உருவாக்குனவர் அவர் தான், அவருக்கு தெரியும் எனக்கு ஏற்ற துணை யாரு அப்படின்னு, அதனால அவரே செலக்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இந்த செலக்ட் பண்ற ஆப்ஷனை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஆண்டவர்கிட்டயே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம், ஏன் ஆண்டவர்கிட்ட இந்த ஆப்ஷனை கொடுக்கணும் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் எது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா எனக்கு நல்லது எது எனக்கு எது கெட்டதுன்னு சொல்லிட்டு எனக்கே சரியா தெரியாது, ஒரு அளவு தான் என்னால என்னுடைய லைஃபோட காரியங்களை புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், என் லைஃப்ல என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அதனால நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதும் ஆண்டவர் தான் தெரியும். என்னுடைய பழைய காலம் எப்படி இருக்கு, என்னுடைய நிகழ்காலம் எப்படி இருக்கு, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய குணம் என்ன, எனக்கு எது சரி எனக்கு எது தவறுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் யாருக்கு தான் தெரியும்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்ப அப்பேப்பட்டவரை நம்பி அவர்கிட்ட ஆப்ஷன் வைக்கிறது தான் ஒரு சரியான தீர்மானமாக இருக்கும். இரண்டாவதா, நான் செலக்ட் பண்ண போற பர்சனும் எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படி இருப்பாங்க என்னன்றது எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும் அந்த நபர் வந்து எப்படி இருப்பாங்க, பின்னாடி எப்படி இருப்பாங்க அப்படின்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்ப நான் எப்படி இருப்பேன்றதும் ஆண்டவருக்கு தான் தெரியும், எனக்கு வர நபர் எப்படி இருப்பாங்கன்றதும் ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நானாக சுயமாக எதுவும் செயல்படாம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு ஏற்ற துணையை தருவார் அப்படின்றது தான் ஒரு நிச்சயமான சத்தியமாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு நம்ம ஒரு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் படிச்சுட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அது தேவனை பிரியப்படுத்துகிறதா, தேவ நாமத்துக்கு மகிமையா இருக்குதா அப்படின்றத நிச்சயமாக நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம எடுத்தோடனே மேரேஜ்ல மட்டும் ஆண்டவருக்கு பிரியமான்னு பாக்குறத விட வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலையும் இப்ப இருந்தே சின்ன சின்ன விஷயத்துலயும் நம்ம வந்து தேவனுக்கு இது பிரியமா இருக்குதா, தேவ நாமத்துக்கு இது மகிமையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழகும் போதுதான் பிற்காலத்துல இல்லைன்னா திருமணத்துக்காக நம்ம ஆயத்தம் போகும்போது நமக்கு அதே மாதிரி தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகும் போதுதான் நம்ம மேரேஜ்லயும் வந்து குழம்ப மாட்டோம், இது தேவனுக்கு சித்தமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பதட்டப்பட மாட்டோம். ஏற்கனவே நம்ம பழகி இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கும் அது சரியாக இருக்கும், ஆண்டவரும் நம்மளை கைட் பண்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால இன்றைக்கே ஒரு முக்கியமான பாடம் நம்ம படிச்சிருக்கிறோம்,
என்னன்னா, நம்ம எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் நம்ம யாருன்றதும் ஆண்டவருக்கு தான் தெரியும், வர்றவங்க எப்படிப்பட்டவங்கன்றதும் ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால அவர்கிட்டயே இந்த செலெக்ஷன் ஆப்ஷனை விட்டுட்டு பொறுமையா நம்ம காத்திருக்கணும். இப்படி நம்ம பழகிறதற்கு அன்றாடம் நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானதை செய்து பழக வேண்டும் அப்படின்றத படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த காரியங்களை கடைபிடிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.